தமிழ்நாட்டின் ஆளுநர் இன்று தன்னுடைய ஆளுநர் உரையை சட்டப்பேரவையில் வாசிக்கிறார். ஒரு ஆளுநர் வாசிக்க தொடங்குறதுக்கு முன்னாடியே திமுகவின் கூட்டணி கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபடுறீங்க, கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க. வாசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சில வார்த்தைகளை மிஸ் பண்ணுறாரு. அதற்கு முதல்வரே எந்திரிச்சு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அது அவை குறிப்பில் இடம்பெறாதுன்னு சொல்கிறார். தேசிய கீதம் இசைக்கிறதுக்கு முன்னாடி ஆளுநர் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்கிறார். எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆளுநரே இன்றைக்கி வெளிநடப்பு செய்கிறார். முதல்ல இந்த சூழல் யாரால் ஏற்பட்டது, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, பொதுவாக நீங்கள் வந்து ஆளுநர் உரையை நிகழ்த்துவார் என்று எங்கேயும் சொல்கிறதில்லை. ஆளுநர் உரை வாசிப்பார். வாசிப்பது என்பதனுடைய பொருள் என்ன? எழுதி கொடுத்ததை வாசிக்கிறது. அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஏன்னா ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசாங்கத்தால் நியமிக்கப்படுவார். ஆனால் இந்த உரை என்பது ஒரு மரியாதை நிமித்தம் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் என்கிற முறையில் அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிறவர், என்னுடைய அரசாங்கம் என்று பொறுப்பேற்று இதை அறிவிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அப்போது இதை வந்து சட்டமன்றம் சேர்ந்து உருவாக்குறதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த அமைச்சரவை எதை கொடுக்கிறதோ அதை வாசிக்க வேண்டிய பொறுப்பிற்கு மேல் அவருக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் பொறுப்பு என்பது வெறும் அதிகாரம் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை, கடமையும் சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஒரு ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வந்து அதுக்கான அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க. ஆனால் அதோடு சேர்ந்து அதற்கான கடமை ஒன்று இருக்கிறது. என்ன கடமை தவறினார்? அதை நான் சொல்கிறேன்ல, ஒரு அவர் வாசிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. அதை தாண்டி அவருக்கு எந்த அதிகாரமும் இருப்பதாக அரசமைப்பு சட்டமோ வேறு யாருமோ சொல்லலை. இப்போ அதனால தான் சில மாநிலங்கள் என்ன முடிவெடுத்துட்டாங்கன்னா, நீ என்ன வாசிக்கிறது, உனக்கு அந்த அதிகாரத்தை கூட கொடுக்க மாட்டோம். அது ஒரு ஒரு நாங்கள் பார்த்து கொடுக்குற ரைட்டு, எங்கள் கொள்கை குறிப்பை நீங்கள் வாசிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சில மாநிலங்கள் முடிவெடுத்துட்டாங்க. பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அது மாநிலங்களை ஏதோ ஒரு எந்தவித அதிகாரமும் மற்ற அமைப்புகளாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்க. அது கேரளாவில் நடக்குது, நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் நடக்குது, தெலுங்கானாவில் நடக்குது. அதனால தான் சில பேர் என்ன, சில மாநிலங்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க, ஆளுநரை எதுக்கு வாசிக்க விடணும், முடியாதுன்னு சொல்லிட்டு முதல் கேரளாவில் இருந்த தொடர் இஎம்எஸ் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது, எந்த வித நியாயம் மற்ற முறையும். எனவே ஆளுநர்கள் கடந்த காலத்திலலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆளுநர்கள் வயலேட் பண்ணுவாங்க. ஆனால் வயலேட் பண்ணுறது மட்டுமே ஒரு நடைமுறையாக வைத்திருப்பவராக ஆர் என் ரவி இருக்கிறார். அதில் தான் இங்கே பிரச்சனை. அவங்க ரோக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேர் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நடக்கிறவங்களுக்கு ரோக் பார்லிமெண்டேரியனை பேசும்போதே அப்படி பேசுகிறாங்க. ஒரு ரோக் பார்லிமெண்டேரியன், ரோக் பியூரோக்ராட்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை கரெக்டாக இவருக்கு சொல்லணும்னா, ஒரு ரோக் கவர்னர் என்று சொல்வதற்கு எல்லாவித பொருத்தமும் உள்ள நபராகத்தான் இவர் இருக்கிறார். அம்பேத்கர், அண்ணா, கலைஞர், காமராசர் இந்த பெயர்களை தவிர்க்கிறார். திராவிட மாடல்னு சொல்லலை, எழுதி கொடுத்துருக்காங்க, அதை வாசிக்கலை. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லலை, பெண்ணுரிமைன்னு பேசலை. இந்த வார்த்தைகளை மட்டும் அவர் திட்டமிட்டு தவிர்த்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் பாஜகவுக்கு எந்த வார்த்தையெல்லாம் கசக்கமோ, பாஜகங்கிறத விட ஆர்எஸ்எஸ்க்கு எந்த வார்த்தையெல்லாம் பிடிக்காதோ அதை தவிர்க்கணும்னு அவர் நினைக்கிறார். சார், அம்பேத்கரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும். நீங்கள் வந்து உள்ளே வகை முன்னால் ஒரு பாட்டு உண்டு தெரியுமா, உள்ளே பகை வைத்து தாண்டவக்கோனே உதட்டில் உறவாடிடறார் தாண்டவக்கோனே அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது இவங்க தான் யாரையாவது ஒருத்தரை காலி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இந்த தாரதமியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, தராதரத்தை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அவங்களுக்கு வந்து கோட்சேவுக்கும் ஒரு மாலை போடுவாங்க, அதே நேரத்தில் காந்திக்கும் ஒரு மாலை போட்டுருவாங்க. நீங்கள் வந்து அரசு பொறுப்பில் இருக்கும்போது வந்து மகாத்மா காந்தி, தேசத்தந்தை அப்படிலாம் பேசுவாங்க. நீங்கள் அவங்க கட்சி கூட்டத்துக்கு போகும்போது கோட்சே தேசத்தந்தைன்னு பேசுவாங்க. நீங்கள் இதில் அவங்கக்கிட்ட வந்து நேர்மையாக நடப்பாங்கலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஓட்டு கிடைக்கணும்னா அவங்க யாரை வேணாலும் கொண்டாடுவதற்கு தயங்க மாட்டாங்க. அவங்க மார்க்ஸ் நீங்கள் அதனால தான் நீங்கள் பிஜேபி என்கிற கட்சி ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்னென்னு கேட்டபோது காந்தியன் சோசியலிசம்னு சொன்னாங்க.
எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும். அதேமாதிரி 84 வரை அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னால் தான் வந்து இன்டக்ரல் ஹியூமனிசம் அப்படின்னு அவங்க மாற்றுறாங்க. காந்தியை போட்டு தள்ளினவங்க அவங்க. ஆனால் அதே போல் சோசியலிசம் என்பது அந்நிய தத்துவம்னு சொல்கிறவங்க. ஆனால் ரெண்டையும் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது? ஒன்றே ஒன்று தான், அது கோட்டு கிடைக்கும்னா அதை சொல்லுவாங்க, இன்னொன்று ஓட்டு கிடைக்கும்னா இன்னொன்று சொல்லுவாங்க. சமூகத்தை பற்றிய எந்த கவலையும் மற்ற ஒரு வியாபாரி இருந்தார்னா, நேர்மையான வியாபாரிகள் நேர்மையாக சம்பாதிப்பாங்க. எந்த இதுவும் அவர் வந்து அமுதம் விற்றால் லாபம் கிடைக்கும்னா அமுதம் விற்பார், நஞ்சு விற்றால் லாபம் கிடைக்கும்னா நஞ்சு விற்பார். எனவே அவருக்கு வந்து லாபம் மட்டும்தான் நோக்கமே தவிர அமுதா நஞ்சா என்பதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. நிச்சயம் எனவே பாஜக நீங்கள் ஒரு கட்டத்தில் அம்பேத்கரை கொண்டாடுது அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நோக்கம் வேறானது. எனவே இவருக்கு நீங்கள் யாரை தவிர்த்தாங்க தவிர்க்கலைங்கிறதுல இவருக்கு என்ன ரைட் இருக்கு? அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தோட கிட்டத்தட்ட ஹெட் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் ஆளுநர். சிஎம் எழுதி கொடுக்குற, தமிழக அரசு எழுதி கொடுக்கறத தான் அப்படியே வாசிக்கணும். திட்டமிட்டு இந்த பேராகிராஃபை மட்டும் புறக்கணிக்கிறாரு. திராவிட மாடல்ங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் புறக்கணும் என்பதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கசப்பான வார்த்தை, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மோகன் பகவத் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ சோசியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம். சமூக ஒப்பந்தத்தில் வந்து சம்பாதிக்கிறது என்பது கணவனோட வேலை, குழந்தைகளையும் கணவனையும் கவனிக்கிறது பெண்களோட வேலையும். மோகன் பகவத் சொல்லியிருக்காரா இல்லையா? கோல்வால்கர் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்புறம் பெண் உரிமைங்கிறத பற்றி நீங்கள் எங்கே இருந்தவங்க பேசுவாங்க? சமூக நீதி, சுயமரியாதை. சுயமரியாதையெல்லாம் இருந்தால் மன்னிப்பு கேட்பாங்களா? அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க சுயமரியாதைங்கிறது வந்து அவங்களுடைய வரலாற்றில் ஒருபோதும் இருந்ததே கிடையாது. சுயமரியாதை, ஜனநாயகம், ஜனநாயகங்கிற வார்த்தையை இன்னும் உண்மையை சொல்லப்போனால் அதில் ஜனநாயகங்கிற வார்த்தை இருந்தால் அதையும் அவர் புறக்கணிச்சிருந்தாருன்னா அவர் பெர்ஃபெக்டான ஆர்எஸ்எஸ்காரராக இருந்திருப்பார். ஏன்னா ஜனநாயகத்தின் மீதெல்லாம் அவங்க நம்பிக்கை இல்லை. எப்படி இந்தியாவை ஆள்வாங்கன்னு கேட்டால் அவங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, தேர்ச்சி பெற்ற 4-5 நபர்கள் ஆள்வார்கள் என்று தான் சொல்லியிருக்காங்க. எனவே அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. ஆக்சுவலாக உள்ளடக்கிய வளர்ச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான வளர்ச்சின்னு தானே அர்த்தம், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் 8.5 கோடி மக்களுக்குமான வளர்ச்சின் தானே அர்த்தம். அதுக்காகலாம் அவங்க இல்லை, அவங்க ஒருபோதும் இல்லை. ரொம்ப தெளிவாக அவர்கள் நடைமுறையின் மூலமும் பேச்சின் மூலமும் அவர்கள் செயல்படுத்தி கொண்டே வருகிறார்கள். எதெல்லாம் பேசுனா சீண்டுமோ அதெல்லாம் நீங்கள் உரையில் எழுதி கொடுத்துட்டு வாசிக்க சொன்னால் அதனால் அவர் தவிர்த்துருக்கலாம், அதற்கான உரிமை அவருக்கு இல்லவே இல்லையா? அம்பேத்கர் பேர் அவரை சீண்டுமோ? அம்பேத்கர் பேர் அவரை சீண்டுன்னு நாங்கள் தவிர்த்துடணுமோ? கலைஞர் பேர் அவரை சீண்டுன்னா தவிர்த்துடணுமோ? அண்ணா பேர் சீண்டும்னா எடுத்துடணுமோ? பெண்ணுரிமைங்கிறத அவரை சீண்டும்னா நாங்கள் விட்டுறணுமோ? சமூக நீதிங்கிறத அவரை சீண்டும்னா விட்டுறணுமோ? என்ன கேள்வி இது? அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இல்லை, திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வராரு. அது அவருக்கு உரிமையாக இருக்கா இல்லையாங்க, அவர் எதை வேணாலும் எதிர்த்துட்டு போகட்டும், இந்தியாவையே எதிர்த்துட்டு போகட்டும், மனித மாண்புகளை எதிர்த்துட்டு போகட்டும், ஆர்என் ரவியாக எடுத்துகிட்டு போட்டோம். ஆளுநராக நீங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணுமே தவிர அதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்வது வந்து அடாவடித்தனம். எதையெல்லாம் ஆளுநர் தவிர்த்தாரோ அதெல்லாம் இன்னும் அழுத்தமாக வாசித்தார் அவையின் தலைவர் அப்பாவு அவர்கள். அவர் வாசித்து முடித்தோடனே முதலமைச்சர் எந்திரிச்சு, ஆளுநர் சில வார்த்தைகள் நாங்கள் எழுதி கொடுத்ததை தாண்டி படிச்சிருக்காரு, அது அவை குறிப்பில் இடம்பெறாது, அண்ட் நீங்கள் எதெல்லாம் தவிர்த்தீங்களோ இது ரொம்ப கண்டனத்துக்குரியது, உங்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்படும்னு ஆளுநரை அமர வைத்து கொண்டு பேசுகிறார். இது மரபா? நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று எதிரி முடிவு செய்கிறான் தானே. ஆளுநர் மரபை மீறி நான் கொடுத்ததை நீங்கள் வாசிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அந்த அமைச்சரவையினுடைய முடிவை அவமானப்படுத்துகிறார், அதன் மூலம் சட்டமன்ற மாண்பை மீறுகிறார், அதன் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய மக்களின் கருத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக சொல்லப்படுகிறது என்பதை அவர் மீறுகிறார். அதை கரெக்ட் பண்ணணுமா வேண்டாம்? நான் என்ன சொல்கிறேன், ஆளுநர் தப்பு செஞ்சிட்டாரு, நான் என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கணுமா? அதுக்கு அவர் வேறு எங்கேயாவது போகணும். அது சங் பரிவார் இருந்தால் அதை பண்ணுவாங்க. பிரிட்டிஷ்காரன் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு போகிற அந்த மனப்பாங்க இருக்கு இல்லையா,
அதெல்லாம் எடுபடாது, அதை யாருமே ஏற்க மாட்டாங்க. வாசிக்கல அப்படின்னா அவை குறிப்பில் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார். அதுக்கு அதிகாரம் இருக்கா? ஆளுநருக்கு இல்லை. ஆளுநருக்கு இல்லை. அப்போ ஏன் அவர் அதை டெலீட் பண்ணுறாரு? அப்போ முதலமைச்சர் அதை நினைவுபடுத்துகிறார், அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை, அதை சேர்த்துருங்க அப்படின்னு. இல்லாததை அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, சட்டமன்றத்துக்குள்ள இல்லாத ஒன்று அவர் பேச, ஆளுநரை உட்கார வச்சுக்கிட்டே ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவோம்னு சொல்றது. ஏங்க, 234 பேரை முன்னால் வச்சுக்கிட்டு அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சரவை எழுதி கொடுத்ததை அவர் வந்து இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு தானே சொல்றாரு. அவர் 4 சோத்துக்குள்ளேயே 6 ரவி சொன்னார் இல்லையே. சட்டமன்றத்தில் இவ்வளோ பேரையும் உட்கார வைத்து கொண்டு அவர் சொல்கிறாரு, நான் இதை வாசிக்க மாட்டேன்னு அவர் முடிவெடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாரு. அவர் ஒன்றும் ரகசியமாக சொல்லியிருந்தாருன்னா இவங்களும் ரகசியமாக சொல்லியிருப்பாங்க. அவர் பகிரங்கமாக சொன்னார், இவங்க பகிரங்கமாக சொல்கிறாங்க. இவங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொன்னார், எனவே அவரை உட்கார வச்சுக்கிட்டு இவங்க பதில் சொன்னாங்க. இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே கவர்னர் எந்திரிச்சு வெளியே போயிட்டார். அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஆளுநர் கலந்து கொள்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும் அது முடிகிறதுக்கான இது என்னது, தேசிய கீதம். அவர் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டு போயிருக்கிறார், தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதித்து விட்டு போயிருக்கிறார். எனவே தான் நான் சொல்கிறேன், எதிர்காலத்தில் அவரை இங்கே கூப்பிடாதீங்க. நான் இப்போ உறுதியாக சொல்வேன், தமிழக முதல்வருக்கு, தமிழ்நாட்டு அரசுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள், எந்த அரசு நிகழ்ச்சிகளுக்கும் இனி ஆளுநரை அழைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள் எதுவும் இனிமேல் ஆளுநரை அரசு நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கக்கூடாது. நீங்கள் என்னை மதிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நான் எதுக்கு உங்களை மதிக்கணும்? நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறது அரசமைப்பு சட்டம் தான். அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்க கடமைகளை நீங்கள் ஏற்க மறுத்தீர்கள் என்றால் உங்களை ஏற்கிறது வந்து தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள்.